ஹாய் வியூவர்ஸ், ஐ எம் லாவண்யா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 9th ஸ்டாண்டர்ட் ஆஃப் இயர்லி கொஷின் பேப்பரில் இருக்கிற பார்ட் 3ல இருக்கிற எல்லா 5 மார்க்ஸும் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 2 பார்ட் போட்டிருக்கேன், அதில் வந்து பார்ட் 1ல 1 வேர்டும் பார்ட் 2ல 2 மார்க்ஸும் போட்டிருக்கேன். பார்ட் 3ல 5 மார்க்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இப்போது 29வது கொஷின் தான் பார்க்க போகிறோம். இதில் பாருங்கள், வெண்படங்களை பயன்படுத்தி ஏ வெட்டு பி ஹோல் பவர் டேஷ் ஈக்குவல் டு ஏ டேஷ் சேர்ப்பு பி டேஷ் என்பதை சரிபார்க்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நமக்கு அவங்க ப்ரூவ் பண்ண சொன்னது ஏ டேஷ் ஏ வெட்டு பி ஹோல் பவர் டேஷ். ஃபஸ்ட்டு இதை நான் எல்ஹெச்எஸ்ஸாக எடுத்துக்கிறேன். எல்ஹெச்எஸ்ஸில் ஃபஸ்ட்டு ஏ வெட்டு பி கண்டுபிடிக்கிறேன். ஒரு வென் டயக்ராமில் ஏ வெட்டு பி ட்ரா பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஏ வெட்டு பி ஹோல் பவர் டேஷ். ஏ வெட் இது மாதிரி ஹோல் பவர் டேஷ்னாவே எதை கொடுத்துருக்காங்களோ அதை விட்டுட்டு மற்றது எல்லாத்தையும் நம்ம ஷேட் பண்ணணும். அப்போ ஏ வெட்டு பி விட்டுட்டு மற்ற எல்லாம் ஷேட் பண்ணியிருக்கேன். இது டயக்ராம் நம்பர் 2 ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஏ டேஷ் சேர்ப்பு பி டேஷ். ஃபஸ்ட்டு ஏ டேஷ்க்கு ஒரு ட்ரா பண்ணிக்கிறேன். ஏ டேஷ்னால் டேஷ் டேஷ்னு வந்தாலே எது டேஷாக கொடுத்துருக்காங்களோ அதை விட்டுட்டு மற்ற எல்லாத்துக்கும் நம்ம ஷேட் பண்ணிக்கணும். அப்போ ஏவை விட்டுட்டு மற்றதெல்லாம் நான் ஷேட் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் வெட்டுலேயே சேர்த்து பண்ண, இது ஏக்கு உண்டான பாதி சம்மந்தப்பட்டதாக இருக்கிறதுனால இந்த வெட்டு நான் கம்பேர் பண்ணி தான் சேர்த்துருக்கேன். இப்போ இது ஏ டேஷ், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பி டேஷ்னா பி எந்த டேஷ் கொடுக்குறாங்களோ, இப்போ ஒரு நம்பர் ஒரு வேர்ட்ஸ் கொடுத்து டேஷ் கொடுத்தா அந்த பகுதியை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லாமே நம்ம ஷேட் பண்ணணும். ஓகேங்களா, இங்கே ஏ டேஷ்க்கு எப்படி பண்ணுமோ அதே மாதிரி தான் பி டேஷ். நெக்ஸ்ட்டு ஏ டேஷ் சேர்ப்பு பி டேஷ். இப்போ ஏ டேஷ் சேர்ப்பு பி டேஷ்னா எல்லாத்தையும் ஷேட் பண்ணணும். இங்கே விட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை ஷேட் பண்ணக்கூடாது. இப்போது டயக்ராம் 2 பாருங்கள், இது எல்ஹெச்எஸ், இது ஆர்ஹெச்எஸ். 2வது டயக்ராமும் 5வது டயக்ராமும் சேமாக இருக்குது. அப்போது from diagram 2 and 5, okay, LHS equal to RHS. Therefore, A வெட்டு B whole power dash equal to A dash சேர்ப்பு B dash. Hence, ப்ரூவ் பண்ணியாச்சு, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 30வது சமில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, 50 மகிழுந்து உரிமையாளர்களை பற்றிய ஆய்வில் 400 பேர் மகிழுந்து ஏவையும் 200 பேர் மகிழுந்து பியையும் 50 பேர் இரு வகையான மகிழுந்துகளையும் வைத்துள்ளனர் எனில் இது சரியான தகவலா அப்படின்னு கேட்டிருக்காங்க 30வது கொஷின், ஓகேங்களா. இப்போ இந்த கொஷினில் 400 பேர் மகிழுந்து ஏ, ஓகேங்களா, கார். இது 400 பேர் கார் ஏவையும் 200 பேர் மகிழுந்து பி, ஓகேங்களா, பி 200 பேர் இருக்காங்க. இப்போ 50 பேர் இரு வகையான மகிழுந்துகளையும் வச்சுருக்காங்க. 50 பேர்னா வெட்டு, ரெண்டு வகையானதால் ரெண்டு சேர்த்து சொன்னாலே உங்களுக்கு நீங்கள் அதை வெட்டில் தான் எழுதணும். 400 பேர் ஏன்றது 400 பேர் வச்சுருக்காங்க. பி வந்து 200 பேர் மகிழுந்து வச்சுருக்காங்க. 50 பேர் ரெண்டு வகையான பேர் வந்து சேர்த்து வச்சுருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு டோட்டல் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 500 மகிழ்ந்து உரிமையாளர்களை பற்றி ஆழ்வுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னா, இது ரெண்டுமே சேர்ந்து 50 பேர் இருக்காங்க இல்லைங்களா. அப்போ 400ல் -50 பண்ணால் தான் எனக்கு ஏவுடைய வேல்யூ கிடைக்கும். அப்போ ஏவுடைய வேல்யூ 350. இங்கே பியில் அதே மாதிரி ரெண்டு சேர்ந்து, இப்போ பி 200னா இந்த 200ல் பாதி 50 இருக்குது. அப்போ அந்த 50 மைனஸ் பண்ணால் எனக்கு 150 கிடைக்கும், ஓகேங்களா. இப்போது மகிழுந்து ஏவின் எண்ணிக்கைன்னு பார்த்துக்கோங்க. ஏ மட்டும் எண்ணிக்கை மட்டும்னு எழுதிக்கோங்க. எண்ணிக்கை மட்டும் எனக்கு எவ்வளோன்னா 350. அதே மாதிரி மகிழுந்து பியின் எண்ணிக்கை மட்டும் இது எவ்வளோனா எனக்கு 150. 150 மைனஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இங்கே 150. இப்போது நமக்கு டோட்டலாக சொல்லியிருக்கிறது, இப்போ நம்மளுக்கு உங்களுக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும், அதனால் நான் டைரெக்டாகவே போட்டுட்றேன். 350 ஏவுடைய வேல்யூ ப்ளஸ் பியுடைய வேல்யூ. நெக்ஸ்ட்டு அந்த வெட்டு இருக்குது பார்த்தீங்களா, காமன் 50 மெம்பர்ஸ், அதனுடைய வேல்யூ ப்ளஸ் பியுடைய வேல்யூ. இது டோட்டலாக எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா நம்மளுக்கு 550. இது மொத்தத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு 550 கிடைக்குது, ஓகேங்களா. இப்போ இதனுடைய டோட்டல் நமக்கு கொஷின் பேப்பரில் 500 கொடுத்துருக்காங்க. 500 மகிழ்ந்து உரிமையாளர்கள் பற்றிய ஆய்வில் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ டோட்டல் மெம்பர்ஸ் என்னென்னா எவ்வளோனா 500 பேர் இருக்காங்கன்னு அர்த்தம்.
அப்போ 500 விட இங்கே கொடுத்துருக்குற வேல்யூ பெருசாக இருக்குது. உங்களுக்கு தெரியுதுங்களா? 550 இங்கே 350, ஒரு 50, 400, இது ஒரு 150 கூட்டினா 550 ஆகிடும். மொத்தம் 550. அவங்க கொடுத்தது 500 மகிழுந்து உரிமையாளர்கள் பற்றிய ஆய்வு தான் கொடுத்தாங்க, ஆனால் இங்கே 550 இருக்குது. அப்போ இந்த சரி இது சரியான தகவலா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது தர்ஃபோர் இது சரியான தகவல் அல்ல அப்படின்னு எழுதுனா போதும், சரியான தகவல் அல்ல. நெக்ஸ்ட்டு 31வது சம் பாருங்கள். 31வது சம்மில் பகுதியை விகுதிப்படுத்தி சுருக்குக அப்படின்னு சொல்லிட்டு ரூட் ஃபைவ் டிவைடட் பை ரூட் சிக்ஸ் ப்ளஸ் டூ மைனஸ் ரூட் ஃபைவ் டிவைடட் பை ரூட் சிக்ஸ் மைனஸ் டூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பகுதியை விகுதிப்படுத்தின்னு சொன்னால் காஞ்சிகேட் பெருக்கள் தான், வேறு ஒன்றுமே இல்லை. நீங்கள் பாருங்கள் ரூட் ஃபைவ் அப்படியே எழுதிக்கோங்க மேலே இருக்கிற நம்பரை. பகுதியை விகுதிப்படுத்தினா ரூட் சிக்ஸ் ப்ளஸ் டூ இங்கே இருக்குங்களா, இந்த நம்பருக்கு அப்படியே எடுத்து இங்கே எழுத போகிறீங்க ரூட் சிக்ஸ். மாறாக இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸ் இருந்தால் இங்கே மைனஸ் வரும், மைனஸ் இருந்தால் இங்கே ப்ளஸ் வரும். அதுதான் பகுதியை விகுதிப்படுத்துகிற பெருக்கள், காஞ்சிகேட் பெருக்கள்னு சொல்லுவாங்க இதை. சேம் இப்போ ஃபஸ்ட்டு இந்த நம்பருக்கு எழுதியாச்சு, நெக்ஸ்ட்டு மைனஸ் போட்டுட்டு இந்த நம்பருக்கு எழுதலாம். ரூட் ஃபைவ் டிவைடட் பை ரூட் சிக்ஸ் மைனஸ் டூ, இங்கே பாருங்கள் மைனஸ் டூ இருக்குது. அப்போ இங்கே மைனஸ் வந்தால் இங்கே ப்ளஸ், இங்கே ப்ளஸ் வந்தால் இங்கே மைனஸ் சொல்லியிருக்கேன். அப்போ பெருக்கள் ரூட் சிக்ஸ் ப்ளஸ் டூ டிவைடட் பை ரூட் சிக்ஸ் ப்ளஸ் டூ, ஓகேங்களா? இப்போ ரெண்டுத்துக்குமே காஞ்சிகேட் பெருக்கள் போட்டாச்சு. இப்போது நம்ம இந்த நம்பரை இந்த நம்பரோட உள்ளே கொடுத்து மல்டிபிள் பண்ணிக்கலாம். பகுதி இப்போ பகுதி ரெண்டுத்தையும் இது பாருங்கள், ஏ மைனஸ் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி அந்த மாதிரி ஃபார்முலா இருக்குது. ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி எப்படி எழுதலாம்னா, தேர் ஃபோர் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரை தான் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு எழுதுவோம். இப்போது நம்மளுக்கு இந்த டைப்பில் இருக்கிறதுனால நம்ம ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருக்காக இதை மாற்றி எழுதிக்கலாம். அதுக்கு முன்னாடி மேலே இருக்கிறத உள்ளே கொடுத்து மல்டிபிள் பண்ணணும். இந்த ஃபைவை இங்கே ஃபஸ்ட்டு உள்ளே கொடுத்து மல்டிபிள் பண்ணோம், மல்டிபிள் பண்ணிவிட்டு மைனஸ் இதோட இந்த ரெண்டை உள்ளே கொடுத்து மல்டிபிள் பண்ணோம். ஃபஸ்ட்டு இந்த ஃபைவ் உள்ளே கொடுத்து மல்டிபிள் பண்ணுறேன். ரூட் ஃபைவ் இன்ட்டு ரூட் சிக்ஸ் ஐஆர் 30 வரும். ரூட்டுக்குள்ளே இருக்கிறதுனால ரூட் 30 எழுதணும். ப்ளஸ் இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2 இன்ட்டு ரூட் ஃபைவ் 2 ரூட் ஃபைவ்னு வரும். டிவைடட் பை இங்கே ஏ ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர்னா இது ஏ இது பி, ஓகேங்களா? 2 பி ரூட் சிக்ஸ் ஏ. அப்போது ரூட் சிக்ஸ் இன்ட்டு ரூட் சிக்ஸ் சிக்ஸ் வந்துடும். சிக்ஸ் மைனஸ் இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது. பி ஸ்கொயர் பண்ணால் 2 ஸ்கொயர் 4 கிடைக்கும், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு மைனஸ் இங்கேயும் அதே மாதிரி தான், ஏ மைனஸ் பி ஏ ப்ளஸ் பின்னு இருக்குது. அப்போ சேம் இதே ப்ராசஸ் தான் இங்கேயும் வரப்போகுது. ஏவுடைய வேல்யூ எனக்கு ரூட் சிக்ஸ், பியுடைய வேல்யூ 2. அப்போ ஏ ஸ்கொயர்னால் எனக்கு கீழே ஃபஸ்ட்டு கீழே போட்டு வர பாருங்கள், ஏ ஸ்கொயர்னால் ரூட் சிக்ஸ் இன்ட்டு ரூட் சிக்ஸ் சிக்ஸ் ஆகிடும். டூ ஸ்கொயர்னால் டூவை ஸ்கொயர் பண்ணால் இங்கே மைனஸ், இங்கே இந்த ஃபார்முலா டைப்பில் தானே எழுதுகிறோம். அப்போ மைனஸ் போட்டுக்கோங்க, டூவை ஸ்கொயர் பண்ணால் எனக்கு 4 கிடச்சிரும். இப்போ மேலே பார்க்கலாம் பாருங்கள், இந்த ரூட் ஃபைவை இங்கே உள்ளே கொடுத்து மல்டிபிள் பண்ணால் ரூட் 13 வரும், 6 5 30. நெக்ஸ்ட்டு இந்த ரூட் ஃபைவ் எங்கள் டூவோட உள்ளே கொடுத்து மல்டிபிள் பண்ணால் சென்டரில் ப்ளஸ் வரும், 2 இன்ட்டு ரூட் 5 2 ரூட் 5 வரும். இப்போது எல்லாம் காமனாக இதை டிவைட் பண்ணி எழுதிக்கலாம். ரூட் 30 மைனஸ் 2 ரூட் ஃபைவ் டிவைடட் பை 2 மைனஸ் ரூட் 30 ப்ளஸ் 2 ரூட் ஃபைவ் டிவைடட் பை 2 வரும். இப்போ காமனாக ரெண்டுத்துக்குமே கீழே பகுதி சமமாக இருக்கிறதுனால ஒரு டைம் எடுத்துக்கலாம், டிவைடட் பை 2. இப்போ ரூட் 30 மைனஸ் 2 ரூட் ஃபைவ் மைனஸ் ரூட் 30, இந்த மைனஸ் உள்ளே கொடுத்து மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த மைனஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ரூட் 30 ஆகிடும். இந்த மைனஸ் இங்கே உள்ளே கொடுத்து பார்க்குறேன்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2 ரூட் ஃபைவ் ஆகும், ஓகேங்களா? இப்போது நமக்கு இதை சால்வ் பண்ணணும். இங்கே சால்வ் பண்ணும்போது ப்ளஸ் ரூட் 30 மைனஸ் ரூட் 30 கேன்சல் ஆகிட்டு எனக்கு ரிமைனிங் என்ன இருக்குன்னா மைனஸ் 2 2 கூட்டினா 4 4 ரூட் ஃபைவ் டிவைடட் பை 2 கிடைக்கும். இந்த 2 இந்த 4 அடிக்கலாம், 2 2 4 ரூட் அடிக்க முடியாது, ஆனால் இந்த வெளியே இருக்கிற 4 அடிக்கலாம். 2 2 2 2 4 லாஸ்ட்டாக எனக்கு கிடைக்கிற ஆன்சர் என்ன கிடைக்கும்னா மைனஸ் 2 ரூட் ஃபைவ். இதை தான் பகுதியை விகுதிப்படுத்தி கிடைச்ச ஆன்சர். இதோட இந்த சம் முடியுது. நெக்ஸ்ட்டு 32வது சம் பார்க்கலாம். 32வது சம் பாருங்கள், சுருக்குகன்னு கொடுத்துருக்காங்க. சுருக்குகளை 4 4 0 0 0 0 0 0 பவர் 3 டிவைடட் பை 0.00002 பவர் 4 கொடுத்துருக்காங்க. இப்போது நம்மளுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு 2 மார்க் எடுத்திருக்கேன்,
அந்த 2 மார்க்கில் எப்படி பண்ணியிருக்கோன்னா, நம்மளுக்கு எப்போவுமே ஒரு நம்பருக்கு பின்னாடி வந்தால் அதை நம்ம பவரில் நம்ம ப்ளஸில் எழுதுவோம். ஒரு நம்பருக்கு முன்னாடி 0 வந்தால், நம்பருக்கு பின்னாடி 0 வந்தால் பவரில் ப்ளஸில் ப்ளஸ் எத்தனை 0 இருக்கோ, இப்போ இங்கே பாருங்கள் 1, 2, 3, 4, 5, 6 6 0 இருக்குது. அப்போது நான் சொல்யூஷனில் என்ன எழுத போகிறேன்னா, 4.0 × 10^+6 எழுதுவேன். பவரில் 3 இருக்குது, அதை அப்படியே எழுதிக்கிறேன். ஓகேங்களா? டிவைடட் பை, இங்கே பாருங்கள் 0, இங்கே நம்பர் பின்னாடி இருக்குது, 0 முன்னாடி இருக்குது. இது மாதிரி ஒரு நம்பருக்கு முன்னாடி 0 வந்தால் அது அடுக்கில் நம்ம மைனஸில் எழுதணும். அப்போது இந்த ஃபஸ்ட்டு இந்த நம்பர் எழுதிக்கலாம், 2.0 × 10^, இங்கே எத்தனை 0 இருக்குது பாருங்கள், 1, 2, 3, 4, 5 பவர் 5 0 இருக்கா. அப்போ -5, முன்னாடி 0 வந்தால் -5 போடணும், மறந்துடாதீங்க. அதுக்கு மேலே இங்கே பவர் 4 கொடுத்துருக்காங்க, அதையும் சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுக்கு இந்த பவரை உள்ளே கொடுத்து மல்டிபிள் பண்ணிக்கலாம், இதுக்கு தனியாக இதுக்கு தனியாக. அப்போது 4.0 × 3 × 10^6 3 ரெண்டுத்துக்குமே சொந்தம் தானே இந்த 3, அதனால் உள்ளே கொடுத்து மல்டிபிள் பண்ணியாச்சு. டிவைடட் பை 2.0 × 4 × 10^-5 4 இப்போ ரெண்டுமே சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. இப்போ இதை உள்ளே கொடுத்து மல்டிபிள் பண்ணால் எனக்கு, இப்போ இதை க்யூப் பண்ணிக்கலாம், இங்கே மல்டிபிள் பண்ண முடியும். இதை க்யூப் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்குன்னா, 64.0 4 4 4 3 மல்டிபிள் பண்ணால் 64.0 × இங்கே பாருங்கள் 10 6 3 18 வரும், 10^18. ஓகேங்களா? டிவைடட் பை இந்த 2 4 முறை மல்டிபிள் பண்ணலாம். 4 முறை மல்டிபிள் பண்ணால் எனக்கு 16 கிடைக்கும். ஓகேங்களா? 16.0 கிடைக்கும் இன்ட்டு 5 20 மைனஸ் இருக்கிறதுனால -20 போட்டுக்கிறேன், 10^-20. இப்போ இதை டிவைட் பண்ணிக்கலாம், டிவைட் சிம்பிள் இருக்கிறதுனால 64.0 × 10^18 டிவைடட் பை 16.0 × 10^-20. ஓகேங்களா? இப்போது இங்கே இருக்கிற நம்பர் 16 இங்கே இருக்கட்டும், இந்த 10^-20 மேலே போச்சுன்னா +20 ஆகிடும். அப்போ 64.0 / 16.0 × 10^18 × 10^20. ஓகேங்களா? இப்படி தான் இருக்கும். இப்போ இதை நான் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா 10 பவரில் இருக்கிறதுனால. அதுக்கு முன்னாடி இதை டிவைட் பண்ணிக்கலாம், 4 16 16 4 16 64 வரும். அப்போ 4.0 × 10^ இது ரெண்டுத்து பவர் அடிமான சமமாக இருந்தால் அடுக்கு கூட்டிக்கலாம்னு சொல்லியிருக்கேன். அப்போ 20 / 18 கூட்டம் 38 வந்துடும். ஓகேங்களா? இதுதான் இது சுருக்கிற முறை. நெக்ஸ்ட்டு 33வது சம் பார்க்கலாம். 3x - 2 என்பது 3x³ + x²-20x + 12 ஒரு காரணியா அப்படின்னு கேட்டிருக்காங்க 33வது கொஸ்டினில். இப்போது நம்மளுக்கு கொடுத்துருக்கிற 2 நம்பரை ஃபி ஆஃப் எக்ஸ்னு ஃபஸ்ட்டு வேல்யூ எழுதிக்கலாம், நெக்ஸ்ட் கொடுத்துருக்கிறது 3x - 2 அது காரணியான்னு கேட்டதுனால அதை க்யூ ஆஃப் எக்ஸ்னு எடுத்துக்கிறேன். இந்த க்யூ ஆஃப் எக்ஸை நம்ம எப்படி டெரைவ் பண்ணலாம்னா, 3x - 2 = 0 எக்ஸை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஏன்னா இங்கே எல்லாமே எக்ஸ் கொடுத்துருக்கிறதுனால எக்ஸை கண்டுபிடிச்சி இந்த எக்ஸ் வேல்யூவை இங்கே சப்ஸ்டிட் பண்ணிக்கணும். 3x - 2 = 0 எக்ஸ் 3x = இந்த -2 இந்த பக்கம் ஒன்று +2 ஆகிடும். தேர் ஃபோர் எக்ஸ் மட்டும்தான் வேணும்னா x = 2, இந்த 3 இங்கே வந்தால் டிவைடில் போயிடும். அப்போ எக்ஸ் வந்து 2/3 கிடைக்கும். இந்த வேல்யூ தான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். P(2/3) இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு 3 × 2/3³ ப்ளஸ் இந்த எக்ஸ் ஸ்கொயருங்கிறதுனால 2/3² -20 எக்ஸுடைய வேல்யூ 2/3 + 12. ஓகேங்களா? சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இப்போது இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணி எழுதிக்கலாம். 3 × 2³ = 8 3³ = 27 ப்ளஸ் இங்கே 2² = 4 / 3² = 9 -20 இங்கே என்ன இருக்குன்னா 2 × 2/3 + 12. இப்போ இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணி எழுதிக்கலாம், அடிக்க முடிஞ்சால் அடிக்கலாம். 1 3 3 ஓகேங்களா? 1 3 3 9 3 27 வரும், 9 3 27. இப்போது 8/9 + 4/9 இந்த 20 உள்ளே கொடுத்து மல்டிபிள் பண்ணால் -40/3 + 12 இருக்குது. இப்போ இதனுடைய பகுதி சேமாக இருக்கிறதுனால தொகுதியை கூட்டி எழுதிக்க போகிறேன். 8 4 கூட்டினா எனக்கு 12 கிடைக்கும். அப்போ 12/9 எழுதிக்கலாம்.
பன்னெண்டு டிவைடட் பை நைன் மைனஸ் நாற்பது டிவைடட் பை மூணு ப்ளஸ் பன்னெண்டு. ஓகேங்களா, நாற்பதில் பன்னெண்டு போச்சுன்னா நம்மளுக்கு எவ்வளோ இருக்குன்னா 36 தான் இருக்கும், 36 இருக்கும். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை சால்வ் பண்ண போகிறேன். இங்கே பகுதி சமமாக இல்லை, ஓகேங்களா, பகுதி சமமாக இருக்கிறதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா 4 மூணு 12 மூணு மூணு 9. அப்போ இப்போ பகுதி சமமாக இருக்குங்களா, 4 டிவைடட் பை 3 மைனஸ் 40 டிவைடட் பை 3 ப்ளஸ் 12. 40ல் 4 போச்சுன்னா எவ்வளோன்னு பார்க்கணும். 40ல் 4 கழிச்சா எனக்கு மீதி 36 கிடைக்கும். அப்போ 36 இன்னும் 36னா மைனஸ் 36, பெரிய என்னோட குறி மைனஸுங்கிறதுனால மைனஸ் 36 டிவைடட் பை 3 ப்ளஸ் 12. இங்கே இதை டிவைட் பண்ணிக்கலாம், 1 3 3 12 மூணு 36 வரும். இப்போது மைனஸ் 12 ப்ளஸ் 12 சேர்ந்து நம்மளுக்கு லாஸ்ட் ஃபைனல் ஆன்சர் 0 தான் கிடைக்கும். இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, தேர்ஃபோர் 3x மைனஸ் 2 என்பது 3x க்யூ ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 20x ப்ளஸ் 12 இதன் காரணி ஆகுமான்னு கேட்டிருக்காங்க. இதன் காரணியாகும், காரணியாகும்னு எப்படி சொல்கிறேன்னா, நம்ம ப்ரூவ் பண்ணுற ஆன்சர் நம்மளுக்கு லாஸ்ட்டில் 0 கிடைக்கணும், அதுதான் காரணின்னு அர்த்தம். இப்போ இது 0 கிடைச்சிடுச்சு. இப்போ 3x மைனஸ் 2 வந்து இந்த பிஎஃப்எக்ஸ் உடைய காரணின்னு நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் சம் வந்து 34வது சம். 34வது சம்மில் முழுவதும் விரிவாக்காமல் எக்ஸ் ஸ்கொயரின் கீழ் எக்ஸின் கீழ் மற்றும் மாறிலி உறுப்புகளை இயற்கணித முற்றுரிமையை பயன்படுத்தி காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போது இந்த நம்பருக்கு தான் நம்ம முற்றுரிமையை பயன்படுத்தி இயற்கணித முறையில் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயரின் கோஎஃபிஷியன்ட், ஓகேங்களா, எக்ஸ் ஸ்கொயரின் கோஎஃபிஷியன்ட் எப்படி இருக்குன்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. நெக்ஸ்ட்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் எப்படி இருக்குன்னா ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ. இது இந்த மூணு ஈக்குவேஷனுக்கான ஃபார்முலா ஷார்ட்கட்டை சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக கான்ஸ்டன்ட் ஆஃப் டேர்ம், கான்ஸ்டன்ட் டேர்ம் எப்படி இருக்குன்னா ஏபிசி. இது எப்படி எழுதலான்னா எக்ஸ் ப்ளஸ் ஏ இருக்குது பார்த்திங்களா, இந்த எக்ஸ் ப்ளஸ் ஏவுடைய வேல்யூ 5, ஓகேங்களா, இங்கே இருக்க பாருங்கள் எக்ஸ் ப்ளஸ் ஏ எக்ஸ் ப்ளஸ் பி எக்ஸ் ப்ளஸ் சி, இந்த இதில் இருக்கிற ஏவுடைய வேல்யூ 5, ஓகேங்களா, இங்கே ஏ இருக்க வேண்டிய இடத்துல 5 இருக்கா, அப்போ ஏ ஈக்குவல் டு 5 பி ஈக்குவல் டு 6 பி இருக்கிற இடத்துல சிக்ஸ் சி இருக்கிற இடத்துல 7 இருக்குது இங்கே, ஓகேங்களா. இப்போ இந்த வேல்யூ தான் நம்ம அதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் எக்ஸ் ஸ்கொயருக்கு. தேர்ஃபோர் எக்ஸ் ஸ்கொயருக்கு ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி, ஓகேங்களா, இங்கே எழுதியிருக்கோம்ல ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சினா 5 ப்ளஸ் 6 ப்ளஸ் 7 ஈக்குவல் டு 18. நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸுக்கு கண்டுபிடிக்க போகிறோம் ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ. ஏபியுடைய வேல்யூ ஏவியும் பியும் பெருக்கணும், 5 இன்ட்டு 6 ப்ளஸ் 6 இன்ட்டு 7 ப்ளஸ் 7 இன்ட்டு 5 ஐஆர் 30 ஆர்ஆர் 36 ஏழ்ஆர் 42 இங்கே 7 35 வரும். இது மொத்தத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு 107 கிடைக்குது. லாஸ்ட்டாக கான்ஸ்டன்ட் டேர்ம், கான்ஸ்டன்ட் டேர்ம் எப்படி இருக்குன்னா ஏபிசி, ஓகேங்களா, இது மூணுத்தையும் பிரிக்கணும், 5 இன்ட்டு 6 இன்ட்டு 7 ஐஆர் 30 30 இன்ட்டு 7 210 கிடைக்கும். இதான் முற்றுரிமையை பயன்படுத்தி கண்டுபிடிக்கிற ஈக்குவேஷன். இதோட 34வது சமம் முடியுது. 35வது க்வெஸ்சன் பாருங்கள், குறுக்கு பெருக்கல் முறையை பயன்படுத்தி தீர்க்க அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. திரும்பவும் சொல்கிறேன், குறுக்கு பெருக்கல் பண்ணும்போது எப்பவுமே எக்ஸுக்கு நம்ம அந்தந்த வேல்யூ எக்ஸை விட்டுட்டு மீதி வேல்யூ எழுதணும், அதேமாதிரி ஒய்க்கும் ஒய் விட்டுட்டு எக்ஸு எக்ஸு மாறிலி உறுப்பு எழுதணும். இங்கே லாஸ்ட்டில் எக்ஸுக்கு என்ன எழுதிருக்கோமோ அதை தான் எழுதணும். இப்போ குறுக்கு பெருக்கல்னால் இந்த ரெண்டு நம்பருக்கும் இங்கே பண்ணியிருக்கோம், சென்டரில் ஒரு மைனஸ், அதே மாதிரி ஒய்க்கு இங்கே ரெண்டு நம்பருக்கும் பண்ணியிருக்கோம், இந்த நம்பர் இது சைடு இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு மைனஸ் போட்டு எழுதிக்கிறோம், அதே மாதிரி மாறிலி உறுப்புக்கும் எழுதியாச்சு. எழுதிட்டு எக்ஸ் டிவைடட் பை 7 3 21 12 24 எழுதியாச்சு, 12 5 60 7 8 56 அதேமாதிரி 8 2 16 5 3 15. இப்போ லாஸ்ட்டாக ஃபைனலாக எனக்கு டிவைட் மைனஸ் பண்ணால் எக்ஸ் டிவைடட் பை மைனஸ் 3 ஈக்குவல் டு ஒய் டிவைடட் பை மைனஸ் 4 ஈக்குவல் டு 1 டிவைடட் பை மைனஸ் 1 கிடைக்குது. இப்போது இது இதில் எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா எக்ஸ் ஈக்குவல் டு நம்ம இதுதான் நம்மளுக்கு எக்ஸோடைய வேல்யூனா இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த மைனஸ் 1 மாறிலி உறுப்போட டிவைட் பண்ணணும். அப்போ இந்த மைனஸ்க்கு மைனஸ் கேன்சல் ஆகிட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 3 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஒய் ஈக்குவல் டு மைனஸ் 4 கிடைச்சிருக்குங்களா, இதை டிவைட் 1 டிவைட் பண்ணால்
எனக்கு ஒய்யுடைய வேல்யூ 4 கிடைக்கும். ஓகேங்களா, இதோட இந்த சம் முடியுது. நெக்ஸ்ட் 36வது சம் பார்க்கலாம். ஓர் இணைகரத்தின் எதிர்ப்பக்கங்கள் சமம் என நிரூபின்னு கேட்டிருக்காங்க. இது புக்கில் பேஜ் ஜாமெண்ட்ரியில் இருக்குது, அதில் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, 36வது கொஷின், ஓர் இணைகரத்தின் எதிர்ப்பக்கங்கள் சமம் என நிரூபின். அது இது இணைகரம் பாட்டில் இருக்கு, அதில் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 37வது சம், ஒரு நாற்கரத்தின் கோணங்களின் விகிதம் 2:4:5:7 எனில் அனைத்து கோண அளவுகளையும் காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஒரு நாற்கரத்தின் 37வது கொஷின், ஒரு நாற்கரத்தின் கோணங்களின் விகிதம் கொடுத்துருக்காங்க. அந்த கோண விகிதம் 2:4:5:7. இப்போது ஃபஸ்ட்டு ஆங்கிள் எப்படி கண்டுபிடிக்க போகிறோன்னா, ஃபஸ்ட்டு ஆங்கிள் எப்படி கண்டுபிடிக்கிறோன்னா, 2/18 × 360 நாற்கரத்திற்கு 4 முக்கோணத்தின் கூடுதல் 180, அதே மாதிரி நாற்கரத்துக்கு 360 வரும். இப்போது 2/18, ஒரு ஆங்கிளுக்கு நான் 18. ஓகேங்களா, குவாட்ரேட்டட் அப்படின்றதுனால 18 எடுத்திருக்கேன். இப்போது 1 × 2 இந்த 18 அடிச்சுக்கலாம். இந்த இங்கே ஃபஸ்ட்டு அடிச்சுக்கலாம். 9 × 2 = 18, 1 × 2 மீதி 1 இருக்கும், 8 × 2 = 16, 180, 9 × 9 = 18, அப்போது 20 வந்துடும். இதுக்கு ஆன்சர் எனக்கு 40 டிகிரி. ஓகேங்களா, இதுக்கு ஃபஸ்ட் ஆங்கிளுக்கு 40 டிகிரி. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஆங்கிள் எப்படி கண்டுபிடிக்கலான்னா, 2:4 கொடுத்துருக்காங்க. 2:4:5:7 செகண்ட் ஆங்கிளுக்கு 4 எடுத்துக்கிறேன். 18 × 360. இப்போ இதையும் அதே மாதிரி டிவைட் பண்ணலாம். டிவைட் பண்ணோன்னா நம்மளுக்கு 9 × 2 = 18, 18 × 2 = 36, 9 × 9 = 18, அப்போது 4 × 2 = 8, 80 டிகிரியாக கிடைக்கும். தேர்ட் ஆங்கிளுக்கு 5 / 18 எடுத்துக்கிறேன், × 360 டிகிரி. ஓகேங்களா, இப்போ இதுவும் அதே மாதிரி 9 × 2 = 18, 182 = 36, 360, 9 × 9 = 18, இது 100 டிகிரியாக இருக்கும். ஓகேங்களா, 5 × 20 மல்டிப்பிள் பண்ணால் 100 டிகிரி. ஃபோர்த் ஆங்கிள் எப்படி இருக்குன்னா, அதே சேம் 7/18 × 360, இது மல்டிப்பிள் பண்ணாலும் எனக்கு இங்கே 20 தான் கிடைக்கும். அப்போது 20 இங்கே மல்டிப்பிள் பண்ணால் 140 டிகிரி. ஓகேங்களா, அந்த நம்மளுக்கு கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, அனைத்து கோண அளவுகளையும் காண்க. 4 டிகிரியோட கோண அளவுகள் கண்டுபிடிச்சிட்டோம், 2:4:5:7 கோண அளவுகள் கண்டுபிடிச்சிட்டோம். இதோட 37வது சம் முடியுது. நெக்ஸ்ட் 38வது சம், 38வது சம்மில் பாருங்கள். 38வது சம், படத்தில் கொடுக்கப்பட்டுள்ள வட்ட நாற்கரம் ஏபிசிடியின் அனைத்து கோணங்களையும் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், சைக்ளிக் குவாட்ரேட்ரியல் சம் ஆஃப் த ஆப்போசிட் ஆங்கிள் இஸ் 180 டிகிரி. ஏன்னு சொல்லியிருக்கேன்னா, இப்போது இந்த டிகிரி வச்சு தான் நான் 180 டிகிரி, சைக்ளிக் ப்ராசஸில் இருக்கிறதுனால நான் 180 டிகிரி சொல்லியிருக்கேன். 180 டிகிரிக்கு நான் என்ன எழுத போகிறேன்னா, 7x + 2 + 6x - 4. ஓகேங்களா, −4 = 180 டிகிரி. இங்கே பாருங்கள், 7x + 2 = 6x - 4 டிகிரி, இது ரெண்டு நான் 180 டிகிரின்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸோட இது எக்ஸோடவோ நம்பரோடவோ கூட்டிக்கலாம். அப்போது 7/6 கூட்டினா 13x - 4 = 2 போச்சுன்னா 2 = 180 வரும். இப்போ இந்த ரெண்டு அந்த பக்கம் கொண்டு போயிடலாம், 13x = 180 + 2 வரும். அப்போ 13x = 182. இப்போ இதை டிவைட் பண்ணலாம், எக்ஸுடைய வேல்யூ எனக்கு தெரியணும். 182/13 இதை டிவைட் பண்ணால் 14 × 13 = 182 வரும். அப்போ x = 14. ஓகேங்களா, 14 கிடச்சிருச்சு. இப்போ எக்ஸ் கண்டுபிடிக்க இந்த ரெண்டு ஆங்கிள் எடுத்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி ஒய் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ரெண்டு ஆங்கிள் எடுத்துக்கிறேன். அப்போது therefore 4y - 4 + 2y - 4 = 180. இப்போ இது ரெண்டும் ஆங்கிள் சைக்ளிக் ப்ராசஸில் இருக்கிறதுனால குவாட்ரேட்டியல் ஈக்குவேஷன் 180 டிகிரின்னு எடுத்துக்கிறேன். ஒய்யோட ஒய்யை மல்டிப்பிள் பண்ணிக்கிறேன், 4/4 மல்டிப்பிள் பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். சாரி, இது ரெண்டுமே ஆடிங் ப்ராசஸில் இருக்கிறதுனால ஆட் தான் பண்ணணும். 6y இது +4 - 4 கேன்சல் ஆகிடும், =180 வரும். ஒய்யுடைய வேல்யூ 180/6 6 / 3/18, அப்போது therefore y = 30 கிடச்சிருச்சு.
ஓகேங்களா. இப்போ நம்மளுக்கு அந்த ப்ராசஸ் கேட்டதுனால ஆங்கிள்ஸ்க்கு நேராக இந்த எக்ஸ் எக்ஸ் ஒய்யுடைய வேல்யூ அங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணி மல்டிபிள் பண்ண வேண்டியது தான். இப்போ பாருங்கள், தெர்ஃபோர் தி ஆங்கிள்ஸ் ஆர், நாலு ஆங்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. அப்போ செவன் எக்ஸ் ப்ளஸ் டூ, எக்ஸுடைய வேல்யூ எனக்கு ஃபோர்டீங்கிறதுனால செவன் இன்ட்டு ஃபோர்டீன் ப்ளஸ் டூ, பதினாலு ஏழால் பிறகு நான் 98 ப்ளஸ் டூ ஈக்குவல் டு 100 டிகிரி. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு சிக்ஸ் எக்ஸ் மைனஸ் ஃபோர், சிக்ஸ் இன்ட்டு ஃபோர்டீன் மைனஸ் ஃபோர், இப்போது இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் 84 வரும், மைனஸ் ஃபோர் 80 டிகிரி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒய்க்கு ஃபோர் ஒய் மைனஸ் ஃபோர், ஒய்யுடைய வேல்யூ 30ங்கிறதுனால 4 இன்ட்டு 30 மைனஸ் 4, இது 120 மைனஸ் 4 வரும், இப்போ 116 டிகிரி வரும். மூணாவதுக்கு நாலாவது ஆங்கிள் டூ ஒய் ப்ளஸ் ஃபோர் ஈக்குவல் டு ஒய்யுடைய வேல்யூ 30 மைனஸ் 4 60 ப்ளஸ் 4, சாரிங்க ப்ளஸ் 4 தான் இருக்குது, 60 ப்ளஸ் 4 64 டிகிரி. இதோட 38வது சமம் முடியுது. நெக்ஸ்ட்டு 39வது சமம் பாருங்கள், ஏவுடைய வேல்யூ 7.10, பி மைனஸ் 2.5, சி 3.-4 என்ற புள்ளிகள் ஒரு செங்கோண முக்கோணத்தின் உச்சிகள் என நிறுவுகன்னு கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்கிற வேல்யூவை எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எக்ஸ் டூ ஒய் டூ எக்ஸ் த்ரீ ஒய் த்ரீன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஏபி டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். ஏபியுடைய வேல்யூ இதுக்கு ஃபார்முலா என்னென்னா எக்ஸ் டூ எக்ஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் டூ த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஒன் மைனஸ் ஒய் டூ த ஹோல் ஸ்கொயர். அப்போ எக்ஸ் ஒன்னுடைய வேல்யூ ரூட் போட்டுக்குங்க, மறந்துட போகிறீங்க, 7+2 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 10-5 த ஹோல் ஸ்கொயர்னு வரும். ஃபைனலாக ரூட் 7 2 கூட்டினா 9 ஸ்கொயர், இதில் 5 ஸ்கொயர்னு வரும். இப்போது 9 9 கூட்டினா 81, சாரி மல்டிபிள் பண்ணால் ப்ளஸ் 5 5 25, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு ஏபியுடைய வேல்யூ 106 கிடைக்குது. ஓகேங்களா, ஏபியுடைய வேல்யூ இப்போ 106. நெக்ஸ்ட்டு பிசி டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். பிசி டிஸ்டன்ஸுக்கு பியுடைய வேல்யூ எழுதிக்கோங்க, பி மைனஸ் 2.5, சி வந்து 3.-4. சேம் இதே ஃபார்முலா தான், எக்ஸ் ஒன் சாரி எக்ஸ் டூ எக்ஸ் எக்ஸ் த்ரீ ஒய் டூ மைனஸ் ஒய் த்ரீ. ஏன்னா ஃபஸ்ட்டு எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ அது மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணதுனால உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எப்படி புரியுதோ அது மாதிரி மாற்றிக்கோங்க. மைனஸ் டூ மைனஸ் த்ரீ ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் டூ எக்ஸ் ஒன்னுங்கிறதுக்காக ஃபார்முலாவில் இருக்கிற மைனஸ் அந்த மைனஸ் அப்படியே போட்டுக்கலாம். ஒய் டூக்கு 5+4 ஹோல் ஸ்கொயர், ஃபார்முலா எழுதுகிறேன் பாருங்கள் இங்கே முன்னாடி, ரூட் ஆஃப் எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் த்ரீ த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் டூ மைனஸ் ஒய் த்ரீ த ஹோல் ஸ்கொயர், இதை தான் இங்கே எழுதியிருக்கேன். இப்போது இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் மைனஸ் 5 ஸ்கொயர் வரும், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 9 ஸ்கொயர்னு வரும். இப்போ 5 ஸ்கொயர் 25, 9 ஸ்கொயர் 81, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு 106 வந்துடுச்சு. ஓகேங்களா, பிசியுடைய வேல்யூ 106. நமக்கு முக்கோணத்தின் உச்சினாவே இப்போ எல்லா வேல்யூவும் ஆட் பண்ண எனக்கு ஈக்குவலாக இருக்கணும். இப்போது இது தேர்டு சிஏ கண்டுபிடிக்க போகிறோம். ஏதாவது ரெண்டு ஆங்கிள் கூட்டினா மூணாவது ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு ஈக்குவலாக இருக்கணும், அப்படி இருந்தால் தான் அது உச்சிகளை அமைக்கும் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பாருங்கள், இதுக்கு ஃபார்முலா என்னென்னா எக்ஸ் த்ரீ மைனஸ் எக்ஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் த்ரீ மைனஸ் ஒய் ஒன் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் த்ரீயுடைய வேல்யூ 3-7 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் த்ரீயுடைய வேல்யூ 4-4-10 த ஹோல் ஸ்கொயர். இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் மைனஸ் 4 ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் 14 ஸ்கொயர்னு வரும். இப்போ ஸ்கொயர் பண்ணால் 4 ஸ்கொயர் பண்ணால் 16, 14 ஸ்கொயர் பண்ணால் 196, எனக்கு இதனுடைய வேல்யூ 212 கிடைக்குது. ஓகேங்களா, இப்போது எனக்கு தேர் ஃபோர் ஏபி ஸ்கொயருடைய வேல்யூ 106, ரூட் 106. நெக்ஸ்ட்டு பிசி ஸ்கொயருடைய வேல்யூவும் ரூட் 106, சாரி ஏபியுடைய வேல்யூ 106, பிசியுடைய வேல்யூ 106, சிஏவுடைய வேல்யூ 212, ரூட் 212. இந்த ஸ்கொயர் இந்த பக்கம் போனால் இந்த ஏபியெல்லாம் ஸ்கொயராக மாறிடும். அப்போது ஸ்கொயர் இந்த பக்கம் கொடுத்து மல்டிபிள் பண்ணால் ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு 106, பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு 106, சிஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 212 வரும். தேர்ஃபோர் பித்தாகரஸ் தேற்றப்படி
நம்ம என்ன பண்ணலாம்னா சிஏ ஸ்கொயர் ஈக்குவாலிட்டி ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். அப்போ சிஏ ஸ்கொயரோடைய வேல்யூ எனக்கு 212 ஈக்குவல் டு 106 ப்ளஸ் 106, ஏபியோடைய வேல்யூவும் பிசி ஸ்கொயருடைய வேல்யூவும். இப்போ இது 212, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாலும் நம்மளுக்கு 212 கிடைக்குது. தேர்ஃபோர் இது முக்கோணத்தின் உச்சிகளை அமைக்குமான்னு கேட்டதுனால முக்கோணத்தின் உச்சிகளை அமைக்கும் என நிரூபிக்கப்பட்டது அப்படின்னு எழுதிக்கோங்க, நிரூபிக்கப்பட்டது. ஓகேங்களா, இதோட இந்த 39வது சமம் முடியுது. நெக்ஸ்ட் 40வது சம், ஏ வந்து -3,6 மற்றும் பி 1,-2 ஆகிய புள்ளிகளை இணைக்கும் கோட்டு துண்டை புள்ளி பி ஆனது, பி வந்து -2,4 உட்புறமாக என்ன விகிதத்தில் பிரிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க 40வது கொஷின். முதல்ல கொடுத்துருக்குற வேல்யூவை இது மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு ட்ரா பண்ணி அந்த பாயிண்ட்ஸ்லாம் குறிச்சிக்கோங்க. இதுக்கு ஃபார்முலா என்னென்னா, சென்டர் பாயிண்ட்க்கு -2,4 இதுக்கு நான் எம் என்னன்னு பேர் வச்சுட்டேன். அப்போ எம் எக்ஸ் டூ ப்ளஸ் என் எக்ஸ் ஒன் டிவைடட் பை எம் ப்ளஸ் என் கமா எம் ஒய் டூ ப்ளஸ் என் ஒய் ஒன் டிவைடட் பை எம் ப்ளஸ் என். இப்போ இது ரெண்டுத்துக்கும் நம்ம வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். எம் அப்படியே வச்சுக்கலாம், எக்ஸ் டூடைய வேல்யூ எனக்கு 1 ப்ளஸ் என்னுடைய வேல்யூ தெரியாது -3 டிவைடட் பை இங்கே எம்என் அப்படியே இருக்கட்டும் கமா இங்கே ஒய் எம்முடைய வேல்யூ தெரியாது அதனால் எம் அப்படியே வச்சுக்கலாம். ஒய் டூடைய வேல்யூ -2 ப்ளஸ் என்னுடைய வேல்யூ தெரியாது ஒய் ஒன்னுடைய வேல்யூ 6 எம் ப்ளஸ் என். ஓகேங்களா, எல்லா பாயிண்ட்ஸும் குறிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு எம் -3n வரும், ஏன்னா 3 × n 3n ப்ளஸ் இன்ட்டு -3n டிவைடட் பை எம் ப்ளஸ் என். இங்கே -2m ஆகிடும் ப்ளஸ் 6n டிவைடட் பை எம் ப்ளஸ் என்னு இருக்கும். இப்போ கோட்டு துண்டின் புள்ளி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இது எம்முக்காகவும் இது என்னுக்காகவும் எடுத்துக்கிட்டா இப்போ இது தனித்தனியே பிரிக்கலாம். எம் -3n டிவைடட் பை எம் ப்ளஸ் என் ஈக்குவல் டு -2 இதுக்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் இதுக்கு -2m ப்ளஸ் 6n டிவைடட் பை எம் ப்ளஸ் என் ஈக்குவல் டு இந்த 4 இந்த பக்கம் வந்துடும். இதுக்கு இது எம்முக்காகவும் இது ஃபஸ்ட் நம்பர் இதுக்கும் செகண்ட் நம்பர் இதுக்கும் எடுத்துக்கிறேன், எடுத்து இப்போ டிவைட் பண்ண போகிறேன். இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். எம் -3n ஈக்குவல் டு -2m ப்ளஸ் இன்ட்டு -2n ஆகிடும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் சேம் ப்ராசஸ் இங்கே அதே பண்ணிக்கலாம். -2m ப்ளஸ் 6n ஈக்குவல் டு 4m ப்ளஸ் 4n வரும். நெக்ஸ்ட்டு எம் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துடலாம், என்எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போயிடலாம். அதே மாதிரி எங்கள் பக்கம் எம் எல்லாம் ஒரு பக்கம் என்எல்லாம் ஒரு பக்கம். இப்போ எனக்கு ஃபைனலாக கிடைக்கிறது என்னென்னா எம் ப்ளஸ் 2m ஈக்குவல் டு -2n ப்ளஸ் 3n. இது ஆட் பண்ணால் 3m ஈக்குவல் டு என்னு வரும். எம் என்லாம் ஒரு பக்கமாக நம்பரில் ஒரு பக்கம் எடுத்துகிட்டு போயிட்டேன், இந்த எண் இங்கே வந்துட்டா இங்கே 1 மட்டும்தான் இருக்கும். இந்த 3 இங்கே மல்டிப்புள் இருக்கிறது இந்த பக்கம் போனால் டிவைடில் போயிடும். அப்போ இந்த பக்கம் எம்என்னுடைய வேல்யூ 1/3. இந்த பக்கம் சேம் அதே மாதிரி 6n -4n ஈக்குவல் டு 4m ப்ளஸ் 2m வரும். இப்போ இதில் டிவைட் பண்ணால் 2n ஈக்குவல் டு 6m வரும். இப்போ எம்எல்ல ஒரு பக்கம் நம்பரில் ஒரு பக்கம் எடுத்துகிட்டு வந்தலாம், 2 / 6 வரும். இங்கே எம் இருக்குது, இந்த எண் இங்கே வந்தால் இங்கே டிவைடில் போயிடும். 1, 2, 2, 3, 2, 6 இப்போ நம்மளுக்கு ரெண்டு வேல்யூமே ஈக்குவலாக கிடச்சிருக்கு. ஓகேங்களா, ரெண்டு வேல்யூமே ஈக்குவலாக கிடச்சிருக்கு. இது மாதிரி கிடைக்கும்போது தான் தேர்ஃபோர் ஃபி ஈக்குவல் டு -2,4. இது வந்து அந்த புள்ளியின் கோட்டு துண்டை. அவங்க கேட்ட கொஷின் என்னென்னா உட்புறமாக பி -2,4 ஆனது உட்புறமாக என்ன விகிதத்தில் பிரிக்கும்னு கேட்டிருக்காங்க. இந்த பி -2,4 என்பது இப்போ இது விகிதத்தில் எழுதணும்னா இது எப்படி எழுதலான்னா எம் இஸ்டு என்னன்னு எழுதுனா அதை ஈக்குவல் டு 1:3 எழுதுவோம் என்பது 1:3 என்ற விகிதத்தில் பிரிக்கும்னு எழுதுனா போதும். 1:3 என்ற விகிதத்தில் பிரிக்கும். இதோட இந்த 40வது சமம் முடியுது. நெக்ஸ்ட்டு 41வது, 1,2 நெக்ஸ்ட்டு -3 மற்றும் -4,k ஆகியன ஒரு முக்கோணத்தின் முனைப்புள்ளிகள், மேலும் புள்ளி 5,-1 ஆனது அந்த முக்கோணத்தின் நடுக்கோட்டு மையம் எனில் √h+k² + h+3k² மதிப்பை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குற வேல்யூவை இது மாதிரி முக்கோணம் வரைஞ்சி பாயிண்ட்ஸ் குறிச்சிட்டு, நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு முக்கோணத்தின் நடுக்கோட்டு மையத்துக்கு ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். நடுக்கோட்டு மையம் இதுக்கு ஃபார்முலா என்னென்னா எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ
எக்ஸ் த்ரீ இந்த முனைப்புள்ளிகள் அதை தானே கொடுத்துருக்காங்க. முனைப்புள்ளிகள், முனைப்புள்ளிகளுக்கான ஃபார்முலா ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம், அதுக்கப்புறம் நடுக்கோட்டு மையத்துடைய அந்த வேல்யூவில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 1 + h - k 4 / 3, 2 - 3 + k / 3. இதனுடைய முனைப்புள்ளி நடுக்கோட்டு மையம் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 5, -1 கொடுத்துருக்காங்க. இப்போது இதை சிம்பிளிஃபை பண்ணால் எனக்கு என்ன கிடைக்குன்னா h - 3 / 3 கிடைக்கும். இது அதே மாதிரி சிம்பிளிஃபை பண்ணோம்னா -k - 1 வரும். -1 முன்னாடி வர்றதுனால அதை பின்னாடி தூக்கி போட்டிருக்கேன். 3 இப்போ இங்கே 5, -1 நம்ம முன்னாடி சம்மில் போட்ட மாதிரி ஃபஸ்ட்டுக்கு இருக்கிற இந்த நம்பரே செகண்டுக்கு -1 எடுத்துக்கலாம். தனித்தனியாக பிரித்து h - 3 / 3 = 5, k - 1 / 3 = -1 கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். h - 3 = 15, k - 1 = -3. இப்போ நம்பர்லாம் ஒரு பக்கம் எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா h = 15 + 3, இந்த பக்கம் k = -3 + 1 வரும். h = 18 கிடைக்கும் நம்மளுக்கு லாஸ்ட்டாக. இங்கே கே உடைய வேல்யூ -2 இருக்கும். இப்போ இதை தான் நம்ம லாஸ்ட்டாக அவங்க கொடுத்துருக்குற ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். √h + k² + h + 3k² இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஹெச் உடைய வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 18 - 2² + 18 + 3 - 2, ஓகேங்களா, கே உடைய வேல்யூ ஹோல் ஸ்கொயர் = இது வந்து 16² ஆயிரும். ப்ளஸ் இது 18 - 3 = 6 - 6² = இது 16² அப்படியே இருக்கும். 18 + 6 போச்சுன்னா 12² மாறிடும். அது ப்ளஸில் தான் இருக்கும், பெரிய என்னோட குறி ப்ளஸ்ஸுங்கிறதுனால. நெக்ஸ்ட்டு 16² - 256, 12² - 144, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு 400 கிடைக்கும். ஃபைனலாக ஆன்சர் எனக்கு 20 தான் கிடைக்கும். ஓகேங்களா, இந்த ஈக்குவேஷனுக்கு புக்கில் கொஷின் பேப்பரில் கேட்ட ஈக்குவேஷனுக்கு இது தான் ஆன்சர். லாஸ்ட் கணக்கு பார்ட் 3ல லாஸ்ட் கணக்கு தான் பார்க்க போகிறோம். p = x = x பிலாங்ஸ் டு W மற்றும் 0, x is greater than 0 and less than 10, க்யூ வந்து x = x, 2n + 1, n வந்து இங்கே ஹோல் நம்பர், மற்றும் n = 5 - n கம்மியாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, மற்றும் r = 2, 3, 5, 7, 11, 13 எனில் p - q / r = p - q, சேர்ப்பு p - r என்பதை சரிபார்க்கன்னு கேட்டிருக்காங்க. இப்போ கொடுத்துருக்குற கொஷனுக்கு p உடைய வேல்யூ எழுதிக்கலாம். கண்டுபிடிச்சி ஒவ்வொன்றும் தனித்தனியும் எழுதிக்கலாம். உங்களுக்கு நேச்சுரல் நம்பர்னு சொன்னதுனால நான் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எக்ஸ் வந்து ஹோல் நம்பர்ஸ், இது வந்து பி வந்து உங்களுக்கு புக்கில் வந்து 10 வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ 10 குறைவுனதுனால நான் 9 ஸ்டாப் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு கியூ உடைய வேல்யூ 1, 3, 5, 7, 9, ஆர் உடைய வேல்யூ 2, 3, 5, 7, 11 and 13. இப்போ நம்மளை வெரிஃபை பண்ண சொல்லியிருக்கிறது p - q / r = p - q and சேர்ப்பு p - r. இதை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, கண்டுபிடிச்சி ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் LHS எடுக்கிறேன். LHSல் q / r டைரெக்டாக கண்டுபிடிச்சிக்கலாம். q / r எது சேமாக இருக்குன்னு பாருங்கள். சேமாக இருக்கிற நம்பர் தான் எடுத்துக்கணும். 3, 5, 7 இது தான் சேமாக இருக்குது. அப்போ 3, 5, 7 இப்போ p-லேருந்து q / r மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் இந்த நம்பரில் கேன்சல் ஆகிட்டு பியில் என்ன மீதி இருக்கோ அந்த நம்பர் மட்டும்தான் வரும். 1, 2, 4 இந்த 3, 5, 7 வராது. 3, 5, 7 வராது, மீதி எல்லாம் வரும். 1, 2, 4, 6, 8, 9 இது ஈக்குவேஷன் ஒன்றுன்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு RHSல் ஃபஸ்ட்டு p - q கண்டுபிடிச்சிக்கலாம். p - q-னா பியில் இந்த q-எல்லாம் q-ல என்னென்ன நம்பர் இருக்கோ அதெல்லாம் மைனஸ் ஆகிடும். பியில் ரிமைனிங் என்னென்ன இருக்கோ அந்த நம்பர் மட்டும்தான் இருக்கும். 1, 3, 5, 7, 9 போச்சுன்னா மீது என்னென்ன இருக்கணும்? 2, 4, 6, 8 மட்டும்தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு p - q கண்டுபிடிச்ச பிறகு p - r கண்டுபிடிச்சிக்கலாம். இதுலேயும் r-ல என்னென்ன நம்பர் இருக்கோ இந்த p-யோட கம்பேர் பண்ணி இந்த நம்பர்லாம் விட்டுடணும். r-ல என்னென்ன நம்பர் இருக்கோ அதெல்லாம் விட்டுட்டு மீதி எழுதணும். 2 வராது, 3, 5, 7, 11, 13 இதெல்லாம் வராது. மீது என்னென்ன இருக்கோ அதை மட்டும் தான் எழுதுகிறோம். அப்போ 1, 4, 6, 8, 9 இப்போ லாஸ்ட்டாக நம்மளுக்கு RHSல என்ன ப்ரூவ் பண்ணணும்னா
P minus Q சேர்ப்பு P minus R ஓகேங்களா. இப்போ இதை தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். இதை சேர்த்து எழுதிட்டால் நம்மளுக்கு ஆன்சர் முடிஞ்சிடும். 1, 2, 4, 6, 8, 9 ஈக்குவேஷன் 1, 2 பாருங்கள், ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது ஓகேங்களா. இப்போ என்ன எழுத போகிறீங்கன்னா, தேர் ஃபோர் LHS ஈக்குவல் டு RHS, ஹென்ஸ் ப்ரூவ்டு. இதோட பார்ட் 3 இருக்கிற எல்லா சமும் முடிஞ்சிடுச்சு. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேங்களா. தேங்க்யூ.